This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. April 2022 சமந்தா அவர்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் அவங்களோட பர்த்டே அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் காத்து வாக்கில் ரெண்டு காதல் ரிலீஸ் ஆகிட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் சமந்தா அவர்களோட ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹாப்பி நோட்லேயே அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ண பல செலிபிரிட்டிஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்து எல்லாருமே வந்து சமந்தா அவர்களுக்கு விஷஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ தூரம் அவங்களோட பெஸ்ட் வந்து லைஃப்ல கொடுத்துருக்காங்க, அவங்களோட கெரியர்லயுமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு செலிபிரிட்டிஸ்ல இருந்து ஃபேன்ஸ் வரைக்குமே எல்லாருமே இவங்களுக்கு விஷஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஒரு பெஸ்ட் சர்ப்ரைஸா இருக்கு. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி விஷ் பண்ணும்போது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து சமந்தா அவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுக்குற வரைக்குமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் ரொம்பவே ஸ்பெஷலான விஷஸ் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அல்ல தமன்னா அவர்கள் ஹாப்பி பர்த்டே டியரஸ், கீப் அ கிரேட் இயர் ஹெட், கீப் ஷைனிங் அப்படின்னு அவங்க விஷஸ் சொல்லியிருந்தாங்க. ராஷ்மிகா அவர்கள் ஹாப்பி பர்த்டே ஸ்டன்னல், லவ் யூ சோ மச் அப்படின்னு அவங்களோட விஷஸ் சொல்லியிருந்தாங்க. கங்கனா ரனாட் அவர்கள் யூ கார்ஜியஸ் டேலண்டட் ஹார்ட்டி, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அவங்களோட விஷஸ் சொல்லியிருந்தாங்க. கியாரா அத்வானி ஹாப்பி பர்த்டே டு த சூப்ரீம்லி டேலண்டட் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங் சமந்தா அப்படின்ட்டு அவங்களோட விஷஸ் சொல்லியிருந்தாங்க. டைரக்டர் அட்லி அவர்கள் ஹாப்பி பர்த்டேடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விஷஸ் சொல்லியிருந்தாங்க. இவங்களோட சேர்ந்து திவ்யா ஸ்பந்தனா, ஆக்ட்ரஸ் அனுபமா, ஆக்டர் வருண் தவான், அட்லி அவர்களோட வைஃபான பிரியா அட்லி, ஹன்சிகா மோத்வானி, ஆக்டர் வெண்ணிலா கிஷோர், ஆக்டர் ராம் சரண், ஆக்டர் சாய் தரம் தேஜ், இன்னும் நிறைய நிறைய பேர் இவங்களுக்கு விஷஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லா லாங்குவேஜஸ்லையுமே இவங்க நடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல் ஓவர் இந்தியா எல்லா லாங்குவேஜஸ்லேருந்து எல்லா ஆக்டர்ஸ் வந்து இவங்களுக்கான செலிப்ரேஷன் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. காமன் டிபிஸ்லேருந்து சமந்தா அவர்களுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக சமந்தா அவர்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஹாப்பியஸ்ட் பர்த்டே டு சுப்ரீம்லி டேலண்டட் சமந்தா. நீங்க சமந்தா அவர்களுக்கு விஷஸ் சொல்லணும்னு நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க. சரி வச்சுக்கோ. ஆமா ஆமா ஏறுப்பா ஏறுப்பா தலைச்சு என்ன கிசுனி தான் இருக்கா? இல்ல ஆனா போட மாட்டேன். என்னடா ரெடி தானே? ரெடியா? இல்ல எரியுதா? ஓகே வா ரெடியா. ரெடிதா போயிடலாமா?